ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராமர் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில் நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சிட்ருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை நான் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப வீக் இனிமேல் தான் நான் கிராமரை பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க எக்ஸாமில் கலக்குங்க ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோட் ஹவ் எவர் டிஃபிகல்ட் லைஃப் மே சீம் தெர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் யூ கேன் டூ அண்ட் சக்சீட் அட் இந்த மோட்டிவேஷ்னல் கோட்டை சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இவரால் ஏஞ்சி நடக்க முடியாது நிற்க முடியாது பேச முடியாது கை கால அசைக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அந்த நிலைமையில இருக்கிற இவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா எப்படி வர முடிஞ்சிச்சு அவரால என்ன செய்ய முடியுமோ அந்த அதை வந்து அவர் செய்து அதை வளர்த்து டெக்னாலஜியை வந்து அவருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் பெரிய சாதனை எல்லாம் செய்திருக்கிறாரு அது மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கும் வந்து ரொம்ப எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே ஒரு வாய்ப்பே இல்லை முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு கடினமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதற்குள்ளேயும் வந்து ஏதாவது ஒன்று செய்து நம்ம வெற்றி அடையிறதுக்கு ஏதோ ஒன்று வந்து இருக்கும் அந்த ஒன்றை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை செய்து வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நம்பிக்கையாக திகழ்ந்தவர் தான் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நம்மளும் வந்து அவரை போல் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ உடல் குறைபாடுகள் இருந்தாலும் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற எண்ணத்தில் இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மதியிலையும் ஏதாவது ஒன்று வந்து நம்ம செய்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை செய்து நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் ஸ்டீஃப் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மாதிரி அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரிப்போசிஷன் எக்ஸசைஸ் அதாவது ஏற்கனவே வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் போட்டிருக்கோம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்குறோம் அதில் டீட்டெயிலாக எல்லாத்தையும் முக்கால்வாசி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க்கை வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் இதுலேயும் வந்து நம்ம லேஸாக எல்லாத்தையுமே டச் பண்ணிவிட்டு தான் போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ ப்ரிப்போசிஷனில் வந்து மூணு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஒன்று ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் இன்னொன்று ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் மூணாவது ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னா நேரத்தை குடி குறிப்பதற்கு பயன்படக்கூடிய ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இப்போ இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் இஸ் யூஸ் டு இண்டிகேட் வென் அ பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பன்டு எப்போ வந்து அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்றத குறிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ப்ரிப்போசிஷன் தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் இன்க்ளூட் இன் ஆன் அட் சின்ஸ் ஃபார் டியூரிங் அதாவது அந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் வரக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இன் ஆன் அட் சென்ஸ் ஃபார் டியூரிங் இன்னும் சிலது இருக்குது இல்லைங்களா இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹீ வாஸ் பிளேயிங் இன் த மார்னிங் அதாவது காலையில் அவன் விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் அடுத்தது பாருங்கள் மாயா வாஸ் பார்ன் ஆன் த ட்வெண்ட்டி செகண்ட் ஆஃப் மே அதாவது இதில் வந்து இந்த டேட்டையும் மந்தையும்ையும் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போட வேண்டிய ப்ரிப்பசிஷன் ஆன் மை ஃபாதர் வில் ரீச் யூ ஹோம் அட் எயிட் ஓ கிளாக் இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட டைமை நம்ம சொல்கிறோம் என்னுடைய அப்பா உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக எயிட் ஓ கிளாக் வந்து சேருவார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த டைமை சொல்லும் போது நம்ம அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்பசிஷன் அட் இதெல்லாம் நம்ம வந்து பழைய வீடியோவில் பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு சின்ன ரீகேப் அடுத்தது பாருங்கள் ப்ரிப்பசிஷன் ஆஃப் பிளேஸ் அதாவது இடத்தை குறிக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் இஸ் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த லொக்கேஷன் அண்ட் கம் பிஃபோர் அ நவுன் ஆர் அ ப்ரனவுன் அதாவது இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட இடத்தை குறிக்கும் எந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படின்னு இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் நவுன் அல்லது ப்ரனவுனுக்கு முன்னாடி வரும் தீஸ் ப்ரிப்பசிஷன் ஆஃப் டைம் இன்க்ளூட் in, on, between, behind, under, over, near, etc. அதாவது இந்த preposition of place என்னனலாம் இருக்குது அப்படின் பார்த்தும்னா இந்த words என்னனன் பார்த்தும்னா in, on, between, behind, under, over, near. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் த புக் இஸ் ஆன் த டேபிள் இப்போ இது வந்து புக் அப்படின்றது இங்கே ஒரு நவுன் டேபிள் அப்படின்றது ஒரு நவுன் இப்போ ப்ரிப்போசிஷன் அப்படின்னாலே ரெண்டு பொருட்களுக்கு இடையே இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் இல்லைங்களா இது வந்து இடத்துக்கு இடத்துல அந்த ரெண்டு பொருளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது த புக் இஸ் ஆன் த டேபிள் மை பிரதர் லிவ்ஸ் நியர் ஹிஸ் ஒர்க் பிளேஸ் என்னுடைய பிரதர் அவர் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கிறாரு கண்ணன் இஸ் இன் ஹிஸ் ரூம் கண்ணன் அவனுடைய ரூமில் இருக்கிறான் இதுதான் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரிப்பசிஷன் ஆஃப் பிளேஸ்க்கு எக்ஸாம்பிள் அடுத்தது ப்ரிப்பசிஷன் ஆஃப் மூமெண்ட் ப்ரிப்பசிஷன் ஆஃப் மூமெண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் மூமெண்ட் ஆஃப் த நவுன் அதாவது அந்த நவுனுடைய இயக்கத்தை சொல்கிறது தான் வந்து ப்ரிப்பசிஷன் ஆஃப் மூமெண்ட் அது எங்க நகர்ந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நகர்தல் அப்படின்ற இயக்கத்தை குறிக்கிறது தான் வந்து ப்ரிப்பசிஷன் ஆஃப் மூமெண்ட் இன்க்ளூட் டூ இன் டூ டுவர்ட்ஸ் த்ரூ எக்ஸெட்ரா இந்த ப்ரிப்பசிஷன் ஆஃப் மூமெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா டூ இன் டூ டூவர்ட்ஸ் த்ரூ இதெல்லாம் இருக்குது இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஐ வெண்ட் டு த டாய் ஷாப் நான் அந்த டாய் ஷாப்புக்கு அதாவது பொம்மை கடைக்கு சென்றேன் த பாய் ஜம் இன் டு த வெல் அந்த பையன் கிணத்தினுள் குதித்தான் த சைல்டு கம்ஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஃபாதர் அந்த குழந்தை அவரோட அந்த குழந்தை வந்து அதனுடைய அப்பாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த த சைல்ட் கம்ஸ் டுவர்ட்ஸ் இட்ஸ் ஃபாதர் இது எல்லாமே வந்து இந்த நவுனுடைய மூமெண்ட்டை சொல்லுது இப்போ வந்து நம்ம போன வீடியோஸில் சொல்லாத சில ப்ரிப்பசிஷனுடைய யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்கறது சென்ஸ் சின்ஸ் ரெஃபர்ஸ் டு அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அதாவது சின்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமை வந்து குறிப்பிடும் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் எயிட் ஏஎம் அண்ட் ஹி இஸ் அட்டச் நவ் அதாவது அவர் வந்து காலையில் எட்டு மணிலருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார் இப்போவும் அவர் என்ன தான் பண்ணிட்டுருக்காரு அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு குறிப்பிட்ட டைம் எட்டு மணியில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப் அந்த மாதிரி நம்ம சொல்ற சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இந்த ப்ரிப்பசிஷன் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க த கிளாஸ் கோயிங் ஆன் சின்ஸ் டென் ஏஎம் இந்த கிளாஸ் அதாவது வகுப்பு வந்து காலையில பத்தரை மணில இருந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப காலையில பத்தரை மணில இருந்து அப்படின்னு சொல்றோம் அது அப்ப வந்து நம்ம அந்த டைமுக்கு முன்னாடி வந்து சின்ஸ் அப்படின்ற ப்ரிப்பசிஷனை போடணும் மூணாவது சென்டென்ஸ் பாருங்க த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கோயிங் ஆன் சின்ஸ் மே அதாவது ஒரு பிரிட்ஜ வந்து கட்டுறாங்க அந்த பிரிட்ஜுடைய கட்டுமானப் பணி வந்து மே மாதத்துலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் சென்ஸ் அதாவது குறிப்பிட்டு நம்ம அந்த டைமை வந்து சொல்கிறோம் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை வந்து சொல்கிறோம் இதுலேருந்து நடக்குது இந்த இத்தனை மணியிலேருந்து இந்த கிளாஸ் வந்து நடந்துட்டுருக்குது இந்த மாதத்துலேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் நம்ம பயன்படுத்த வேண்டிய ப்ரிப்போசிஷன் சென்ஸ் அடுத்தது ஃபார் ஃபார் ரெஃபர்ஸ் டு த டியூரேஷன் ஆஃப் த டைம் அதாவது ஒரு டைமில் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் இன்னொரு டைமில் வந்து அது முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா அந்த டியூரேஷன் அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா அந்த இடைப்பட்ட நேரத்தை குறிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்பசிஷன் ஃபார் டியூரேஷன் ஆஃப் டைம் அப்படின்னாக்கா ஒரு நிகழ்ச்சி நடந்த அந்த குறிப்பிட்ட கால இடைவேளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து ஃபார் அப்படின்ற ப்ரிப்பொசிஷனை யூஸ் பண்ணணும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ஹாவ் ஒர்க்ட் இன் தி ஸ்கூல் ஃபார் டென் இயர்ஸ் நான் இந்த ஸ்கூலில் பத்து வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் டென் இயர்ஸாக நான் வந்து இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் மெனி ஐடியாஸ் வேர் டிஸ்கஸ்ட் பை த டீச்சர்ஸ் ஃபார் டூ வீக்ஸ் பிஃபோர் தி ஆனுவல் டே வாஸ் ஃபைனலைஸ்ட் அதாவது நிறைய ஐடியாஸ் வந்து இந்த டீச்சர்ஸெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நாள் ரெண்டு வாரம் அப்படின்ற ஒரு டியூரேஷனை சொல்கிறோம் பாருங்கள் அதனால அந்த டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் ஃபார் பிஃபோர் தி ஆனுவல் டே வாஸ் ஃபைனலைஸ்டு ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்லாம் வந்து டூ வீக்ஸ் வே என்னென்னலாம் அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங் அப்போ ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணனும் அப்படின்னாக்கா டியூரேஷன் ஆஃப் டைம் இதுலேருந்து இவ்வளோ நாள் ஒரு டூ வீக்ஸ் டென் இயர்ஸ் அது மாதிரி இருக்கிற நேரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண குறிக்கும் பொழுது நம்ம வந்து ஃபார் அப்படின்ற ப்ரிபொசிஷனை யூஸ் பண்ணலாம் அடுத்தது டியூரிங் அண்ட் இன் டியூரிங் இன் இந்த ரெண்டு ப்ரிபொசிஷனை எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்க்ரைப் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அதாவது ட்யூரிங் இன் இது ரெண்டுமே வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த நிகழ்ச்சியை குறிக்கிறதுக்கு தான் வந்து இந்த டியூரிங் அண்ட் இன்னை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆர் சில்ட்ரன் வில் பி விசிட்டிங் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ட்யூரிங் தி சம்மர் வெக்கேஷன் அதாவது சம்மர் வெக்கேஷனில் எங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை போயிட்டு விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதில் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன் அப்படின்றது அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் சம்மர் வெக்கேஷன் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடைவெளியில் என்னுடைய எங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பாட்டி தாத்தாவை போய் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே இதில் வந்து நம்ம டியூரிங்க்கு பதிலாக இன்னையும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஆர் சில்ட்ரன் வில் பி விசிட்டிங் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் தி சம்மர் வெக்கேஷன் இப்போ டியூரிங் இன் ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமை குறிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பயன்படுது இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் டியூரிங் அண்ட் இன் அடுத்தது பிட்வீன் அண்ட் அமங் அதாவது பிட்வீன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னாக்கா ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் இது இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் அல்லது இந்த நவுன் ஏதாவது ரெண்டு இடத்துக்கு ரெண்டு மரத்துக்கு நடுவில் இல்லை ரெண்டு டேபிளுக்கு நடுவில் அது மாதிரி ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் இப்போ பிட்வீன் அப்படின்றது ஏதாவது இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம குறிக்கும்போது தான் நம்ம பிட்வீன் அப்படின்ற ப்ரிப்பசிஷனை யூஸ் பண்ணுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் த கேட் இஸ் ஸ்லீப்பிங் பிட்வீன் த டூ பில்லர்ஸ் கேட் வந்து இந்த இரண்டு தூண்களுக்கு நடுவில் தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அதாவது அந்த ஃபைனல் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச்னே வச்சுக்கோங்களேன் ஃபைனல் கிரிக்கெட் மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இரண்டுக்கும் நடுவில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சொல்லுவோம் இல்லைங்களா அது அந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம பயன்படுத்த வேண்டிய ப்ரிப்பொசிஷன் பிட்வீன் அடுத்த ஸ்லைடு பாருங்க அமங் அமங் இஸ் யூஸ்ட் வென் த ஐட்டம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அ குரூப் அண்ட் ஆர் நாட் ஸ்பெஷலி நேம்டு அதாவது அமங் அப்படின்றத எப்போ யூஸ் பண்ணோன்னாக்கா ஒரு குரூப்புக்குள்ளே அது இருக்கும் தனியாக வந்து நம்ம அதை ஸ்பெஷலாலாம் குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம் எதுவாக இருந்தாலும் நிறைய ஒரு குரூப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த குரூப்புக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டும் இருக்கும் அப்படி சொல்லும்போது தான் நம்ம வந்து அமங் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் த தீவ்ஸ் டிவைடட் தி மணி அமங் தெம் செல்ஸ் திருடங்கள் போய் திருடிட்டு வந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை வந்து அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க இல்லையா இப்போ குரூப் ஆஃப் தீவ்ஸ் இருக்காங்க அவங்களுக்குள்ளே அந்த பணத்தை வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அமங் ரெண்டாவது பாருங்கள் வீ ஹாவ் டிஸ்கஸ்ட் தி இஷ்யூ அமங் செல்ஸ் மெனி டைம்ஸ் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்குள்ளே நிறைய தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த சென்டென்ஸுடைய மீனிங் அப்போ அமங் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இது இருக்குது அப்படின்னும் பொழுது தான் வந்து நம்ம இதை வந்து சொல்லுவோம் அதாவது எங்களுக்குள்ள அதாவது அவர்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் அமங் அடுத்தது பை அதுக்கு பாருங்கள் பைக் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ட்ராவல் பை பஸ் அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து முறை எந்த முறையில் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் பை அதாவது ஜென்ரல் வே டு ட்ராவல் ஜென்ரல் வேஸ் டு ட்ராவல் நம்ம பயணிக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போது பை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஐ ட்ராவல் இன் அ கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காரில் நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா ஐ ட்ராவல் இன் அ கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது அது வந்து ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் யூஸ் என் ஏதாவது அந்த குறிப்பிட்ட வெஹிக்கிள் இதில் தான் நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்ம வந்து இன் அ கார் இஃப் யூ ஆர் இன்சைட் த வெஹிக்கிள் யூஸ் இன் அதாவது அந்த வெஹிக்கிள்க்கு உள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அடுத்தது ஐ ட்ராவல் ஆன் அ பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் இன் விச் வீ கேன் ஸ்டாண்ட் ஆர் வாக் அதாவது அந்த வாகனத்தில் நம்ம வந்து நிற்க முடியும் நடக்க முடியும் இந்த மாதிரி ஒரு பெரிய வாகனமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஆன் அப்படின்னு போடலாம் ஐ ட்ராவல் ஆன் அ பஸ் இதில் பாருங்கள் பை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன் யூஸ் பண்ணுறாங்க இன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எந்த வாகனம் குறிப்பிட்ட வாகனத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறத சொல்கிறது தான் வந்து எண் அடுத்தது ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஆன் அந்த அந்த வாகனத்தில் நம்மளால் நிற்க முடியும் நடக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற வாகனத்தை நம்ம சொல்லும்போது தான் ஆன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ பை அப்படின்றத எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இந்த முறையில் இந்த போக்குவரத்து சாதனத்தை பயன்படுத்தி நான் போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப் ப்ப நம்ம தான் பை அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் இது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் இன்னொரு தடவை நான் சொல்றேன் பை அப்படின்ற ப்ரிப்போசிஷனை மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் எந்த போக்குவரத்து சாதனத்தை பயன்படுத்தி நம்ம போனோம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து பை சொல்லணும் அடுத்தது இன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட வாகனத்தில் நான் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த குறிப்பிட்ட வாகனத்தை சொல்லும்பொழுது நம்ம இன் யூஸ் பண்ணணும் நம்ம வந்து அந்த வாகனத்துக்குள்ளே நம்ம உட்காந்துட்டு இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை சொல்லலாம் அடுத்தது ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை அந்த வாகனத்தில் நம்மளால் நடக்க முடியும் நிற்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற வாகனங்களுக்கு நம்ம வந்து ஆன் அப்படின்ற ப்ரிப்பொசிஷனை யூஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வந்து பை அப்படின்ற ப்ரிபொசிஷன் இன் ஆன் இதெல்லாம் வந்து போக்குவரத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் இந்த ப்ரிப்பொசிஷன் ஃப்ரம்மை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா டு ஷோ வேர் சம்திங் ஆர் சம்படி ஸ்டார்ட்ஸ் அதாவது ஏதோ ஒன்று ஒரு பொருளோ இல்லை ஒரு மனிதரோ எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஃப்ரம் ஹேஸ் த ட்ரெயின் ஃப்ரம் சென்னை அரைவ்டு அதாவது சென்னையிலேருந்து வர ட்ரெயின் வந்துடுச்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதை தான் வந்து நம்ம ஃப்ரம் அப்படின்னு சொல்லணும் அதாவது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் இங்கே வந்துருச்சா அப்படின்னு கேட்குறது தான் இதுக்கு மீனிங் அடுத்தது டு ஷோ தி ஆரிஜின் ஆஃப் சம்படி ஆர் சம்திங் இஸ் அதாவது அவங்களுடைய ஆரிஜின் அவங்களுடைய தோற்ற வரலாறு அதை சொல்லுவோம் இல்லைங்களா அதை பற்றி பேசும்போது நம்ம வந்து ஃப்ரம் அப்படின்றத சொல்லுவோம் எம் ஃப்ரம் இந்தியா அப்போ என்னுடைய ஆரிஜின் என்ன நான் வந்து எதை எந்த நாட்டை சேர்ந்தவள் நான் இந்தியாவை சேர்ந்தவள் அடுத்தது டு ஷோ ஹூ சென்ட் ஆர் கேவ் சம்திங் ஆர் சம்படி அதாவது யாராவது ஒருத்தர் வந்து கொடுத்தமிச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து அதை யார் கொடுத்தமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்து வந்துச்சின்னு சொல்லுவோம்ல அப்போ நம்ம வந்து ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஐ ரிசீவ்ட் அ லெட்டர் ஃப்ரம் மை பிரதர் என் நான் வந்து என்னுடைய பிரதர்கிட்ட இருந்து ஒரு லெட்டரை ரிசீவ் பண்ணேன் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் நான் என்னுடைய சகோதரரிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற்றேன் அப்படின்றது தான் இதுக்கு பொருள் அடுத்தது யு இந்த ஃப்ரம் இஸ் யூஸ் டு மேக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் அதாவது ரெண்டு மனிதர்கள் அல்லது ரெண்டு பொருள்களுக்கு இடையில் டிஃப்ரென்ஸை சொல்லும்போது நம்ம வந்து இந்த ஃப்ரெம் ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம் இஸ் இந்தியன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சைனீஸ் அதாவது இந்தியாவுடைய எக்கானமி பொருளாதாரம் சைனீஸ் பொருளாதாரத்தை விட மாறுபட்டதா அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ரெண்டு பொருளை வந்து ரெண்டு எக்கானமியை வந்து நம்ம வேறுபடுத்தி சொல்கிறோம் ரெண்டு நாட்டுடைய பொருளாதாரத்தை நம்ம வேறுபடுத்தி சொல்கிறோம் அப்போ நம்ம சொல்லும்பொழுது இது அதைவிட வேறுபட்டதா அப்படின்னு சொல்லும்போது இதிலிருந்து சைனீஸ் பொருளாதாரம் இந்தியன் இந்திய பொருளாதாரம் சைனீஸ் பொருளாதாரத்திலிருந்து வேறுபட்டதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்பொசிஷன் அடுத்தது இந்த ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் டு ஷோ வென் ஸ்டா சம்திங் ஸ்டார்ட்ஸ் அதாவது அந்த ஆக்ஷன் எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஃப்ரம் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் த ஷாப் ஓப்பன் ஃப்ரம் எயிட் ஏஎம் டு எயிட் பிஎம் அதாவது இந்த கடை எயிட் காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது கடை எப்போ ஆரம்பிக்குது ஃப்ரம் எயிட் ஏஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது யூஸ் டு ஷோ ஹவு ஃபார் அப்பார்ட் டூ பிளேசஸ் ஆர் அதாவது ரெண்டு இடங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் த பஸ் ஸ்டாப் இஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் மை ஹவுஸ் அதாவது இந்த பஸ் ஸ்டாப் வந்து என்னுடைய வீட்டிலேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரம் மை ஹவுஸ் என்னுடைய வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாப் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்பொசிஷனை யூஸ் பண்ணணும் அடுத்தது யூஸ் டு ஷோ சம்படிஸ் பொசிஷன் ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது அவங்களுடைய பொசிஷன் அல்லது அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படின்னா ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ த ப்ராஜெக்ட் இஸ் நாட் பெனிஃபிஷியல் என்னுடைய பார்வையிலிருந்து இந்த ப்ராஜெக்ட் ஒரு லாபகரமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவ்வளவு லாபகரமானது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு மீனிங் இப்போ ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது போகலாம் அடுத்தது அபவுட் About Abdinade, stating who or what you are discussing, describing, considering, and forget. எக்ஸட்ரா அதாவது யாரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ யாரை பற்றி அல்லது எதை பற்றி நம்ம வந்து விவரிக்கிறோமோ யாரை பற்றி நினைக்கிறோமோ யாரை மறக்கிறோமோ அவங்களெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அபவுட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்தது ஸ்டேட்டிங் ஹூ ஆர் வாட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆர் டைரக்டட் டுவேர்ட்ஸ் அதாவது யாருக்கிட்ட அல்லது எதன் மீது நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய மனப்பான்மை அவங்களை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து இந்த அபவுட் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அடுத்தது இன்ட்ரடியூசிங் அ சப்ஜெக்ட் தட் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ண விரும்புகிற சப்ஜெக்டை அந்த டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அபவுட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது யூஸ்டு ஃபார் ஷோயிங் தட் யூ ஆர் கெஸ்ஸிங் அட் அண்ட் அமௌண்ட் ஆர் நம்பர் அதாவது இந்த அமௌண்ட் அளவு அல்லது எண்ணிக்கையை வந்து நம்ம கெஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லைங்களா இவ்வளோ இருக்கும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் அபவுட் அடுத்தது ப்ரிப்போசிஷன் வித் இந்த வித் அப்படின்ற ப்ரிப்பசிஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா த கம்பெனி ஆஃப் சம்படி ஆர் சம்திங் அதாவது யார் கூடவாவது நம்ம இருப்போம் இல்லைங்களா எந்த பொருள் கூடையாவது நம்ம இருப்போம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அடுத்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் சம்படி ஆர் சம்திங் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கூட இருப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம கூட இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் மலர் லிவ்ஸ் வித் ஹர் பேரண்ட்ஸ் மலர் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வாழ்ந்துட்டுருக்கா அவங்க பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறது அடுத்தது ஐ ஹேட் அ டெலிஷியஸ் சிக்கன் கறி வித் சப்பாத்தி நான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் கறியும் சப்பாத்தியும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சிக்கன் கறியும் சப்பாத்தியும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அடுத்தது இந்த வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை ஹேவிங் ஆர் கேரியிங் சம்திங் ஏதாவது ஒன்று நம்ம வச்சுருக்கிறது இல்லைனா எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த ப்ரிப்போசிஷன் வித்தை வந்து யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் பாருங்கள் அ பியூட்டிஃபுல் கேர்ள் வித் அ ப்ரவுன் ஹேர் ப்ரவுன் நிறத்தில் முடியை பெற்றிருக்கிற ஒரு அழகான பெண் அப்படின்றது தான் இதுக்கு வந்து அர்த்தம் அப்போ வந்து அந்த ப்ரவுன் ஹேர் அவள் வச்சுருக்கிறாள்லையே அவளுக்கு இருக்குது அப்போ வந்து வித் ப்ரவுன் ஹேர்னாக்கா அவங்க வந்து ப்ரவுன் ஹேர் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அது எதுக்கு ஈக்குவல்னா த கேர்ள் ஹூ ஹேஸ் அ ப்ரவுன் ஹேர் அந்த எந்த அந் ப்ரவுன் ஹேர் வச்சுருக்கிற பெண்ணை தான் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து குறிக்குது அடுத்தது த ஸ்ட்ரேஞ்சர் லுக்ட் அட் ஹர் வித் அ ஸ்மைல் அதாவது அந்த புதுசாக வந்திருக்கிறவரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னாக்கா வந்து போக்கர் நம்மளுக்கு யாருன்னு தெரியாது இல்லைங்களோ தான் நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம் அவர் அவளை வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம் மேன் வித் அன் அம்பிரல்லா அதாவது குடையுடன் கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு அர்த்தம் அப்போ வித் அப்படின்றது ஏதாவது நம்ம வச்சிருக்கிறது ஒருத்தர்ங்க கூட நம்ம போகிறது அவங்க நம்ம கூட இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் ப்ரிப்போசிஷன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய டாபிக் இல்லைங்களா இதை வந்து ஒரே நாளில் நம்மளால் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணுற மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது அப்போ எப்படி நம்ம வந்து ப்ரிப்போசிஷனை படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இதுக்கு வந்து இந்த வேர்பு கூட இந்த ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்ற மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம அந்த செட் செட்டாக நம்ம படிச்சுக்கணும் அந்தந்த வேர்பு கூட இந்த ப்ரிப்போசிஷன் வரும்ன்றத அந்த செட் வேர்புஸ் கூட நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னாக்கா ப்ராக்டிஸில் தான் ப்ரிப்போசிஷன் வரும் நம்மளால இன்னைக்கு படித்து நாளைக்கே நம்மளால ப்ரிப்போசிஷன் என்ன பண்ண முடியாது மாஸ்டரி பண்ண முடியாது ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்தது டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வேர்பு கூட வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா இந்த ஸ்லைடு பாருங்க அட்ஜஸ்ட் டு பிலாங் டு லிசன் டு relate to, talk to, admit to, travel to, go to, respond to, turn to. அந்த வாக்கியத்தில் இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதாவது adjust, belong, listen, relate, talk, admit, travel, go, respond, turn. இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் டூ தான் வரணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது வித் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்த வேர்பு கூடலாம் வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா பாருங்க அக்ரி வித் பிகின் வித் வித் கம்பீட் வித் டிஸ்அக்ரி வித் ஆகியு வித் ஸ்டார்ட் வித் கம்பேர் வித் கோப் வித் இன்டர்ஃபியர் வித் இந்த வேர்பு அப்புறமா நான் வர வேண்டிய ப்ரிப்போசிஷன் வித் அப்போ நீங்கள் இதை ஒரு செட்டாக என்ன பண்ணிக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இந்தந்த வேர்பு கூடலாம் ஃபார் வரும் இந்தந்த வேர்பு கூடலாம் வித் வரும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ப்ரிப்போசிஷன் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் இது பாருங்க அப்ரூவ் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரீம் ஆஃப் ஹியர் ஆஃப் டேக் கேர் ஆஃப் திங்க் ஆஃப் இந்த ஆஃப் அப்படின்ற ப்ரிப்போசிஷன்

அடுத்தது ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வேர்ப் கூட வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரி ஆன் பெட் ஆன் கமெண்ட் ஆன் டிசைட் ஆன் ரிலை ஆன் ஆர் டிபெண்ட் ஆன் ரெண்டும் ஒரே மீனிங் தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் இன்சிஸ்ட் ஆன் ஆப்ரேட் ஆன் அதாவது அக்ரி பெட் கமெண்ட் டிசைட் ரிலை டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன்சிஸ்ட் ஆப்ரேட் இந்த வேர்புக்கு அப்புறமா ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் வரணும் இப்போ இந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்பசிஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும்னு பாருங்களேன் ஸ்பெசிஃபிக் டேஸ் ஆஃப் த வீக் அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வாரத்தினுடைய நாட்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் ஐ வில் சி யூ ஆன் வென்னஸ்டே வென்னஸ்டே நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம ஆன் போடுவோம் அடுத்தது யூஸ்ட் டு ஃப்ளாட் சர்ஃபேசஸ் போத் பிக் அண்ட் ஸ்மால் அதாவது ஃப்ளாட்டாக தரைமட்டமாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கும் இல்லைங்களா அது மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் அது மேலே இருக்குதுன்னு நம்ம சொல்றதுக்கு வந்து நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்பசிஷனை யூஸ் பண்ணணும் வி பிளேடு கிரிக்கெட் ஆன் த கிரவுண்ட் நாங்கள் வந்து எங்கே விளையாடணும் கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறோம் யூ அடுத்தது இந்த ஆன் அப்படின்றது யூஸ்ட் வித் பிளானெட்ஸ் இந்த கோள்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஆன் அப்படின்ற ப்ரிப்பசிஷனை போடணும் வீ கேன் சி அ வைட் வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் ஏர்த் அதாவது இந்த உலகத்தில் நம்ம வந்து பல வகையான வெரைட்டியான வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஆன் ஃபூட் நான் வந்து எப்படி போனேன் தான் போனேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஆன் தி அதர் ஹேண்ட் அதர் ஹேண்டை பத்தி பேசும்போது அதுக்கு முன்னாடி ஆன் போடணும் பேலன்ஸ் ஆன் பேலன்ஸ் அடுத்தது ஆன் அ கண்டிஷன் அடுத்தது ஆன் த வே இதுக்கெல்லாம் வந்து நம்ம முன்னாடி ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போடணும் அடுத்தது ஃப்ரம் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வேர்புக்கு முன்னாடி வரும்னு பார்க்கலாங்களா பெனிஃபிட் from, கம் from, டிஃபர் ஃப்ரம் எஸ்கேப் from, ரெக்கவர் ஃப்ரம் ரிசைன் ஃப்ரம் ரிட்டையர் from, சஃபர் ஃப்ரம் இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்தந்த ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வார்த்தை கூட வரும் எந்தெந்த வேர்பு கூட வரும் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும் ஈஸியாக புரியும் அடுத்தது அபவுட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த வேர்பு கூட வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆஸ்க் அபவுட் கேர் அபவுட் கம்ப்ளைன் அபவுட் ஃபர்கெட் அபவுட் ஹியர் அபவுட் நோ அபவுட் லாஃப் அபவுட் லேர்ன் அபவுட் திங்க் அபவுட் வரி அபவுட் ரைட் அபவுட் இந்த வேர்ட்ஸ்க்கு பக்கத்துலலாம் வந்து அபவுட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் வரும் இப்போ நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் இதுலேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் என்னென்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னு ஆன் இன் ஆஃப் வித் அமங் பிட்வீன் இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணணும் ஹிஸ் பர்த்டே இஸ் டேஷ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் த பிரிட்ஜ் வில் பி ஃபினிஷ்ட் டேஷ் டூ மந்த்ஸ் டைம் சி யூ டேஷ் வெனஸ்டே மார்னிங் ஃபியூவல் இஸ் அ சோர்ஸ் டேஷ் எனர்ஜி ஆர் நேஷ்னல் பார்க்ஸ் டேஷ் சம் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி பிரியா சுரேஷ் அண்ட் கண்ணன் ஷேர் த சாக்லேட்ஸ் டேஷ் தெம் தம்சில்ஸ் இதுக்கெல்லாம் ஆன்சர் என்னவா வரும் யோசிங்க இப்போ அதுக்கு ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாங்களா ஹிஸ் பர்த்டே இஸ் ஆன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் பாருங்கள் நம்ம வந்து டேட்டையும் மந்த்தையும் சொல்லியிருக்கிறோம் த பிரிட்ஜ் வில் பி ஃபினிஷ்ட் இன் டூ மந்த்ஸ் டைம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம் சி யூ ஆன் வென்னஸ்டே மார்னிங் குறிப்பிட்டு வென்னஸ்டே அப்படின்னு சொல்கிறோம் அதை சொல்லும் போது டேஸை சொல்லும்போது ஆன் சொல்லணும் ஃபியூவெல் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தெர் ஆர் நேஷ்னல் பார்க்ஸ் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆர் கண்ட்ரி பிரியா சுரேஷ் அண்ட் கண்ணன் ஷேர் த சாக்லேட்ஸ் அமங் தெம் செல்ஸ் அவங்களுக்குள்ள அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அடுத்தது ஃபிலிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்பசிஷன் அதுலேயும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் இன் ஆன் ஃபார் சின்ஸ் ஆஃப் ஆஃப் இன்டூ பிட்வீன் அகைன்ஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஆன்சரா டேஷ் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் food was rationed all girls must be at home dash 9 o'clock he is afraid dash my sister you can take a week dash after completing the work being chased by the police the thief jumped dash the river he was leaning dash a lamp post the answer paranga. during the first world war food was rationed ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த டியூரேஷனை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அடுத்தது ஆல் கேர்ள்ஸ் மஸ்ட் பி அட் ஹோம் பை நைன் ஓ கிளாக் இப்போ பை இஸ் யூஸ்ட் ஸ்பெசிஃபிகலி வித் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் இட் மீன்ஸ் நோ லேட்டர் தேன் அதாவது பை அப்படின்றது இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா இந்த டைமுக்குள்ள எண்ட் பாயிண்ட் ஆஃப் த டைம் இந்த டைம்ள்ள நீங்க வந்துடணும் நைன் ஓ கிளாக் முன்னாடி நீங்க வந்துடணும் அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது அதுக்கு மேல லேட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும்னாக்கா நம்ம வந்து இந்த பை அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அடுத்தது ஹீ இஸ் அஃப்ரேட் ஆஃப் மை சிஸ்டர் யூ கேன் டேக் அ வீக் ஆஃப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஒர்க் அதாவது ஆஃப்ன்றது இங்க வந்து லீவ் இல்லைங்களா இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோன்னே நீ வந்து ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பீயிங் சேஸ்ட் பை த த தீஃப் ஜம் இன் டு த ரிவர் அதாவது போலீஸால் துரப் துரத்தப்பட்ட திருடன் இந்த ஆற்றுல குதிச்சிட்டான் அப்படின்றது தான் இதுக்கு பொருள் ஹி வாஸ் லீனிங் அகெயின்ஸ்ட் த லேம்ப் போஸ்ட் அதாவது லேம்ப் போஸ்ட்னாக்கா தெருவிளக்கு கம்பம் இருக்குது இல்லைங்களா அது மேலே அவன் சாஞ்சிட்ருக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம அகெய்ன்ஸ்ட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணனும் அடுத்தது சூஸ் தி அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் தே ஹாவ் பீன் லிவிங் இன் கேனடா டேஷ் டென் இயர்ஸ் சின்ஸ் ஆஃப் ஃபாரா த டென்ன அமங்கா மாரன் கோஸ்டு ஸ்கூல் டேஷ் பஸ் ஆன் அ பையா வென் ஷி மூவ் பேக் டேஷ் த சிட்டி திங்ஸ் ஹேர் சேஞ்ச் அட் அ டூ ஆ பிரபு ஆஸ் ஹைடிங் பிஹைண்ட் த வால் வென் ஹிஸ் சிஸ்டர் கேம் லுக்கிங் ஹெம் ஃபார் ஆஃப்டரா திங்க் பண்ணுங்க இப்போ ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா தே லிவிங் இன் கேனடா ஃபார் டென் இயர்ஸ் டியூரேஷன் ஆஃப் டைமை சொல்கிறாங்க இவங்க பத்து வருஷமாக இருந்தார் அப்படின்னு புஷஸ்னா புதர்களுக்கு இடையில் டென்னிஸ் பால் மறைஞ்சிட்டு இருந்துச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அமங் மாரன் கோஸ்டு டேஷ் பஸ் இதுக்கு ஆனா பையா பை பஸ் சஜஸ்ட் வி பஸ் டு ட்ராவல் இப்போ ப பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னாக்கா நம்ம எப்போவுமே இதில் தான் டிராவல் பண்ணுவோம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வென் ஷீ மூட் பேக் டு த சிட்டி திங்ஸ் ஆர் சேஞ்சு அந்த சிட்டிக்கு அவள் திரும்ப வரும்போது எல்லாமே மாறிட்டு இருந்துச்சு அப்படின்றது தான் இதுக்கு பொருள் பிரபு ஆர் ஹைடிங் பிஹைண்ட் த வால் வென் ஹெர் சிஸ்டர் கேம் லுக்கிங் ஃபார் ஹிம் அதாவது இதுக்கு வந்து பிரபு அவங்க த அக்கா வந்து அவனை தேடிட்டு வரும்போது பிரபு வந்து அந்த வால் அதாவது மதில் சேவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தான் அப்படி அப்போ லுக்கிங் அப்படின்றது பக்கத்தில் ஃபார் அப்படின்ற ப்ரி வரணும் என்ன வியூவர்ஸ் இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எல்லாம் எந்த வேர்பு கூட எந்த ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த செட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ப்ரிப்போசிஷன் எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ வியூவர்ஸ்